எல்லாருக்கும் வணக்கம். நண்பா, மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் பார்த்திபன். இது உங்கள் வியூவர்ஸ் தமிழ். நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கான வீடியோல டைட்டிலே வந்து பாத்துருப்பீங்க, ஒரு நிமிஷத்துக்கு 800 என்மலா அப்படின்னு போட்டிருப்பேன். அது எப்படி என்ன டீடைல்லா வந்து வீடியோக்குள்ள பாக்கலாம். சோ வீடியோ பர்சன் லாஸ்ட் மீன் ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன்? யார் நீயா? அது என்ன மாப்ப, கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே. பினாமோ அப்படின்னு ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷன் மூணு நாளைக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். சோ அந்த வீடியோ பாக்காதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ காலையும் தரேன், செக் பண்ணி பாருங்க. சோ அந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா டீடைலா தெரியும். ட்ரேடிங் அப்படிங்கிறது என்ன, பேசிக்ஸ்லாம் வந்து அதில் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரோமோ கோடும் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணும்போது இந்த ப்ரோமோ கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகும். அதாவது ஒரு 300 நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 600 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆகும். இந்த ஆப்பில் டெபாசிட் பண்ணுறது எப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் மெத்தட் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த பேமெண்ட் மெத்தட் சூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய அமௌண்ட் எவ்வளோ வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரோமோ கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் நீங்கள் வந்து டபுள் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து யூஸ் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்தடுத்து பண்ண போகிற டிரான்சாக்ஷனுக்கு எல்லாமே எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ போனஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா 1 hour உங்களுடைய அமௌண்ட் வந்து வேலெட்டில் கிரெடிட் ஆயிரும். ட்ரேடிங் அப்படினால நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் இதுக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்கும், லூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிறது ரொம்ப கம்மி பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் நீங்கள் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நீங்கள் மொபைலையும் ட்ரை பண்ணலாம். எதுக்காக டெஸ்க்டாப்பில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வியூ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நானும் ஒவ்வொரு ஆப்ஷனும் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைம் பீரியட் வந்து கொடுத்துருப்பாங்க, இது 15 seconds வந்து வச்சுக்கோங்க. அடுத்த இருக்கக்கூடியது சார்ட் டைப். மேக்ஸிமம் நீங்கள் நியூவாக ட்ரேடிங் வரீங்க அப்படின்னா எல்லாருமே அதில் ஃபஸ்ட்டு வர்றது லைனு மவுண்டைன் இந்த ரெண்டை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அடுத்தது என்ன வரும் அப்படின்னு அதுக்கு பதிலாக அந்த கேண்டில் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, ஜாப்பனீஸ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, மெத்தேட் தான். ஸோ இந்த சார்ட் டைப் வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரியும் கிராப் வந்து அப் அண்ட் டவுன் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து தெரியும். ஸோ அடுத்ததாக இதில் வந்து இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி சிம்பிளாக ஒன்று சொன்னோம் அப்படின்னா நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பைக் ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ணுறது, அதாவது இண்டிகேட் பண்ணுறது அந்த ஸ்பீட் மீட்டர் தான். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் வந்து அப் ஆகுமா டவுன் ஆகுமா அதை வந்து நம்ம இண்டிகேட் பண்ணி சொல்கிறது தான் இண்டிகேட்டர்ஸ். இதில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்குது, நிறைய ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா பாராபோலிக் எஸ்ஏ, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள், விட்டுருங்க. இதில் எதுவும் சேஞ்சஸ்லாம் பண்ணாமல் அப்ளை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுடைய கிராஃபில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அது எங்கே போய் செக் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய கிராஃபில் இப்போ டாட்டட் லைன்ஸ் வந்து இருக்கும், அதாவது வயலட் கலரில் டாட்டட் லைன்ஸ் வந்து இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஹைலைட்டாக காமிக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாராபோலிக் எஸ்ஏஆர் இண்டிகேட்டர்னு சொல்கிறல. ஸோ இண்டிகேட்டர்னு இங்கிலீஷ் சொல்லிக்கலாம். இந்த இண்டிகேட்டர் மூலிமா எப்படி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ என்னுடைய டெமோக்குள்ளே தான் இருக்கேன். ஸோ எதனால் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் என்னென்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இண்டிகேட்டர் அப்படிங்கிறது எப்பப்பெல்லாம் டவுனில் போதோ அப்போ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாகும், எப்போ அப்பில் போதோ அப்போ வந்து டவுன் ஆகும். ஸோ இதான் இதனுடைய பேசிக்ஸு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லைன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இந்த லைன் நான் எதை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கிராஃப் அடிப்படையில் இல்லை, நான் செட் பண்ணி இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி தான் இந்த கிராஃப் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். முதல்ல இந்த இண்டிகேட்டர் அப்பில் வருது அப்படின்னா உங்களுடைய கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் ஆகும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரெட் லைன் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்ததாக இந்த டாட்டட் லைன்ஸ், அதாவது இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு. ஸோ அப்படி கீழே வரும்போது உங்களுடைய கிராஃப் வந்து அப் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்லைனில் தான் போயிருக்கு. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து வரும். இது வந்து ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் மாதிரி தான். நீங்கள் இந்த சார்ட் ஸ்கேனர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கம் மெஜாரிட்டி ஒப்பீனியன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இந்த ரெண்டையும் மேக்ஸிமம் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு செகண்டில் வந்து மாறிடும், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு அப்படியே தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி மணியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். இதில் வந்து 90% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் வின்னிங் சான்ஸ் அதிகம், 10% லாஸ் ஆகும். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து டவுனில் இருக்குது, ஸோ கிராஃப் வந்து அப்பாக இருக்குது, அடுத்ததாக அப்பில் இருந்து டவுனாக இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 dotted லைன்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திரும்பி அப்பாக ஆரம்பிச்சு, இது மாதிரி சம்டைம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணாதீங்க, நல்லா வந்து பார்த்துட்டு. ஸோ இந்த டாட்டா லைன்ஸ் வந்து தொடர்ச்சியாக டவுனில் தான் வந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது மட்டும் ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம ரியல் அக்கௌண்ட் மூலிமா அதில் வந்து ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரியல் அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த பாராபோலிக் டாட்ஸ், அதாவது இண்டிகேட்டர்னு நான் சொல்கிறேன், அந்த இண்டிகேட்டர் வந்து டவுனில் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுடைய கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாகும் அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணி தான் 70 வந்து பெட் பண்ணுறேன். நம்மளுடைய ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு
மினிமம் அமௌண்ட் தான், அதனால் வந்து ரிஸ்க்கு ஓவராக இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து இதில் வைக்கிறத தவிர்த்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையிங் டைமும் முடிஞ்சிருச்சு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும் நம்ம ட்ரேட் பண்ணது கரெக்டாக இல்லையா அப்படின்னு. ஸோ அதுக்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 seconds வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இது ஓட ஓடவே சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுடைய ரிஸ்க்கை வந்து ரொம்ப கம்மி பண்ண முடியும். அதிகமான அமௌண்ட் வச்சா நீங்கள் சிங்கிள் டேக்கில் வந்து அதிகமான ஏர்னிங்ஸ் வந்து பண்ணலாம், பட் அது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது பெரிய இழப்பாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை தவிர்த்துருங்க. இப்போ நான் 70 வந்து பெட் பண்ணியிருக்கேன், அடுத்தது வந்து சேஞ்ச் தான் பண்ண போகிறேன், அது நான் இப்போ பண்ணல. ஸோ இது நான் வந்து வின் பண்ண பிறகு. ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வின் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட 70 வந்து பெட் பண்ணோம், 128 வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பேரபோலிக் டாட், அதாவது இந்த இண்டிகேட்டருக்கும் நம்ம கிராஃப்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஓவராக இருக்குது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இதுதான் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு நீங்கள் வந்து பண்ணலாம். எதனால் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அது அதிகமாக இருக்கும்போது அதுக்கு டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதுக்குள்ளார உங்களுடைய அந்த 1 minute அப்படிங்கிறது அந்த டைமே க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ நான் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 450 வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். எதனால் இந்த அமௌண்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து கிராஃப் வந்து கன்ஃபார்மாக அப் ஆகும் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் தான் என்னுடைய அமௌண்ட் வந்து டபுள் பண்ணியிருக்கேன், அதாவது 450 என் வேலெட்டில் இருக்க மேக்ஸிமம் அமௌண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேரபோலிக் டாட்டும் கீழே தான் இருக்குது, கிராஃப் வந்து அப் ஆகிட்டு தான் இருக்குது. நமக்கான டைமிங் அப்படிங்கிறது 3, 2, 1. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டான அமௌண்ட்டு தான். ஸோ இப்போ 450 வந்து ப்ரெடிக்ட் பண்ணனா, ஸோ 800 something வந்து நம்ம வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆகிருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த டாட்ஸ் வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் அப்படின்னு போயிட்டுருக்கு, இதில் டைமிங் டு பை அப்படின்னு ஒன்று செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த டைமிங் வர முடியும் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 seconds முன்னாடி நீங்கள் பை பண்ணுங்கள். அதுக்கு ஓவர் டைம் எடுத்து பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளார கிராஃப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 seconds 20 seconds முன்னாடி நீங்கள் பை பண்ணுங்கள், அதான் பெஸ்ட்டு. அடுத்ததாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரபோலிக் அந்த டாட்ஸ் வந்து மேலே இருக்குது, அதனால் கிராஃப் வந்து டவுன் ஆகுன்னு சொல்லி தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். பட் நான் ப்ரெடிக்ட் பண்ணது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு 90% கரெக்டாக வரும், ஒரு 10% மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அது வந்து எதனால் அப்படின்னா, சம்டைம்ஸ் அந்த கிராஃப் வந்து ஒரு 3 dots 4 dotsலேயே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரெடிக்ட் பண்ணேன், பட் இப்போ கிராஃப் வந்து அப்பா வர மாதிரி இருக்குது. அந்த டாட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டாட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்து ஒரு 2வது டாட் 3வது டாட் வரும்போது கிராஃப் வந்து கம்பல்சரி அப்பில் தான் போகும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து அப் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டைமிங் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டைமிங் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 70 வந்து பெட் பண்ணுறேன், எனக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஷூரிட்டி இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் ஆகுது கிராஃப் வந்து இன்னும் அப்பில் தான் போகும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற மூலிமா நம்ம ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்பலாம் கிடைக்காது. 70 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 70 லாஸ் ஆகும் போது கொஞ்சம் ஈக்குவல் ஆயிரும். அதனால் இன்னொரு 70 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்மளோட கிராஃப்கான பையிங் டைம் வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததாக வந்து இப்போ அந்த ரிசல்ட் டைம் தான். இப்போ கிராஃப் வந்து அப்பில் தான் போயிட்டுருக்கு, எனக்கு இனிமேலும் தெரியும் கிராஃப் வந்து அப்பில் தான் போக போகுது அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போது 7, 5 அந்த சம்திங்கில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட நம்ம 3 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம், 210 வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். வின் பண்ணிட்டோம் அப்படின்னா 256 வந்து கிரெடிட் கிடைக்கும். இப்போ நம்ம அதை வின் பண்ணிட்டோம். ஸோ ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும்தான் தப்பானுச்சு, மீதி 2 predictionsம் கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 7 prediction வந்து பண்ணியிருப்பேன், அதில் கிட்டத்தட்ட 5 prediction வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்போம். அதுலேயும் ஒரு ப்ரெடிக்ஷன், அதாவது ஒரு ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா 450 வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ அதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. 2 ட்ரேட் மட்டும்தான் தப்பாயிருச்சு. ஸோ அதுவும் நான் இப்போ உங்களுக்கு சாம்பிள் காட்டினோம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் அந்த ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தப்பானுச்சு. ஸோ அதனால் உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம், அதாவது மினிமமான அமௌண்ட் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்கும், ரிஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சப்போஸ் லாஸ் ஆகிட்டாலுமே ஓகே, 70 தான், அடுத்து அகைன் 70 ட்ரை பண்ணலாம். அதே நீங்கள் அதிகமான அமௌண்ட் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து திரும்பியும் ரீஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து மினிமமான அமௌண்ட் மட்டும் இதில் வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு, ஸோ வித்ட்ராவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேடிஎம்மா பேங்கான்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ என்ன பேமெண்ட் மெத்தடோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து டைப் பண்ணிட்டு வித்ட்ரா நோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் நண்பா, வீடியோ வந்து வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நியூவாக ட்ரேடிங் வந்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுடைய அமௌண்ட் வந்து லாஸ் ஆகாமல் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இது பிடிச்சிருக்கு, இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ட்ரேடிங் ரிலேட்டடாக அடுத்தடுத்த பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு.